பிரசாந்த் ப்ரோ, ஆர்ஆர்ஆர் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பருங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கல், தெரிஞ்ச ஸ்டோரி லைன் தான். நீங்க என்ன அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் எடுக்கும்போது நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்று கொண்டு வந்து இறக்க முடியாது. பட் அவங்க என்னன்னா, நீங்க அது எப்படி சொல்றது, பிடிக்கலான்னு வெளில வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அது அந்த அளவுக்கு அவ்வளவு சீன்ஸ் உள்ள இருக்குது, அவ்வளவு ஒர்க் போட்டிருக்காங்க. எப்படிதான் நடிச்சாங்களோ, எனக்கு அந்த ராம் சரணோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் இது அந்த சீன் போய் அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு வரான்ல, அந்த சீன்லயே முடிவுன்னு, ஓகேடா ரைட்ரா இது செம்ம படம்டா இது அப்படின்ட்டு. ஏன்னா அதுல அட்டி இருக்கும். சரி, அது அது வந்து அதான் அவரு மாறன் சொன்ன மாதிரி, ஒரு சீனா சொன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க எல்லாரும். புக்குன்னு என்னடா இது, என்னது 100,000 பேர் இருக்கான், ஒருத்தன் போய் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு வரானா அப்படின்ட்டு. பட் அதை வந்து சீனா கன்வே பண்றப்போ அதுல எப்படி எப்படி எடுத்தாங்கன்னே தெரியலங்க. அவ்வளவு கூட்டம், அந்த கேமரா ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள போட்டு அமுத்திடுவாங்க. அமுத்திட்டு அப்படி அந்த மூச்சு திணறப்ப நமக்கு இங்கே மூச்சு திணறது, ஐயோ செத்துக்கித்து போயிட போறான்டா சாமி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க. சரியான 100 கோடி ரூபா ஷேருங்க இந்தியாவில், யோசிச்சு பாருங்க. அப்பா என்னன்னா இந்த டுபாக்கூர் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃபீஸ், மனோபாலா பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃபீஸ், 100 கோடி ரூபாய் ஒருத்தர் தாண்டி இருக்கேன் அப்படின்னா, அடே எங்க அப்பா என்ன ஹார்ட் ஒர்க்குங்க. ட்ரிபிள் ஆர் படத்துக்கு தோழர்கள் எல்லாம் கொஞ்சம் பொங்குறாங்களே ப்ரோ, என்ன மேட்டர் அது? அதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் எதுங்க? தோழர்கள் எல்லாம் எந்த படத்துக்கு? ட்ரிபிள் ஆர் படத்துக்கு. அப்படியா? அது ஒண்ணுமில்ல, அவரு பூணூல் போட்டு வில்லு வில்லு வச்சு நிக்கிற அப்படி இல்ல, அதுவே அங்க டென்ஷன் ஆகி போயிடும். அது எப்படி அவன் பூணூல் போடலான்டே? அவனு அப்படிதான் கதை எடுப்பான், அவன் பெருவாரியான ஆட்களுக்கு கதை எடுக்கிறான். ராமன் அவரோட ஒரிஜினல் கெட்டப்பே அதுதான் ப்ரோ. அல்லூரி சீதாராமராஜ் வந்து அப்படிதான் இருந்தாரு. அவரு முன்னாடி அந்த கேக்குறேங்க இப்போ என்னன்னா, என்னடா உங்களுக்கு அப்படி என்னடா ஹேட்ரடு? அதுல என்ன என்ன யாராவது வந்து ஹேட் பண்ணிருக்கானா? அதுலதான் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியிலதான் போய் அவர் இருக்கிற மாதிரி, அந்த பீம் அவர் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கான். அவங்களை அப்பா அம்மா முன் கூட்டுதான் அங்கதான் அடைக்கலம் இருக்கிறான். இப்ப என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல? இல்ல, அந்த பழைய போட்டோவே எடுத்து போட்டிருந்தாங்க, அப்பயும் தெரியல அந்த அந்த ஹிஸ்டரி எடுத்து போட்டிருந்தாங்க. இல்ல இல்ல, இவனுக்கு என்னன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சவக்கொடி கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் இந்த லேபர் யூனியன் ஆரம்பிச்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது சீன், 2-3 சீன் இருந்து அப்புறம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாதி சீன் ஒண்ணு உள்ள பூந்து உள்ள பூத்தி ஏதோ ஒரு ஜாதியை வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து காயப்படுத்தி அப்படிக்கு இப்படி ஏதாவது ஒரு 1-2 சீன் இருந்ததுன்னா நம்ம ஆளுக்கு உள்ள உச்சி குளிந்து போயிருக்கோம். குளிந்து போயிட்டு எல்லாம் அட்டகாசம். சில ரிவியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த அல்லூரி சீதாராமராஜுனே தெரியாம அது ராமர் அவதாரம் எல்லாம் சொல்லி ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. புதிய தலைமுறையில எழுதிட்டாங்க இத ஃபர்ஸ்ட். புதிய தலைமுறை தான் ஃபர்ஸ்ட் எழுதுனது. என்னன்னு காத்து, புதிய தலைமுறைங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்ச அது புரியுது, ஆனா உள்ள வேலை செய்யறவன் ஒரு இண்டிவிஜுவல் தானே. சோ அவன் ஏதாவது மண்டக்காய்ச்சல் ஆயிருக்கு அவனுக்கு, இதை பார்த்து என்னடா அது நம்ம கொள்கையிலிருந்து ரொம்ப விலகி போறானுங்களேன்னு டென்ஷன் ஆகி உட்காந்து எழுதிருப்பாங்க. சரி, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவிங்க, அதுல என்னங்க தப்பா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன யார வந்து அங்க தப்பு சொல்றாரு? எதுவுமே பண்ணல. அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஒரு என்டர்டைனரை சூப்பரா எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. பாரு பாத்துட்டு அதுக்குள்ள என்ன போய் நோண்டி லேயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க கரும்பு. எனக்கு நிறைய இணைந்த கைகள் ஞாபகம் வந்துச்சு. இல்ல ப்ரோ, எல்லாமே சாம் நீங்க இதுவே எடுத்து பாத்தீங்கன்னா பாகுபலிய, நீங்க லயன் கிங்கையும் பாகுபலியும் பொறுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒத்து வரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல. சோ கமர்ஷியல் படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவனுக்கு இந்த நியாயம் பேசுறானுங்கல்ல, இப்ப ஸ்பைடர்மேன் எல்லாம் எடுத்த என்ன, அதுல என்ன பெரிய உலக லைன் இருக்குது? ஒரு வில்லன் ஒருத்தன் வருவான், உலகத்தையே அழிக்கிறதுக்கு வருவான், இவனுங்க எல்லாம் உலகத்தை காப்பாத்துவானுங்க. இதைத்தான் மாத்தி மாத்தி காப்பாத்திட்டு இருக்கானு 25 வருஷமா. அது என்ன ஸ்கிரீன் பிளே கிரீன் பிளே எல்லாம் மாத்துவாங்க, மாத்தி அதுல அத அந்த வருஷம் கிருஷ்ணன் போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தெல்லாம் இதுல ஜாயிண்ட் பண்ணுவானுங்க. அதுல ஒருத்த புதுசா ஒருத்த உள்ள வருவான், இல்ல பழைய ஆளே உள்ள வருவான், அவ்வளவுதான் இதுல. சோ கமர்ஷியல் படத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டோரி லைன்ல விட பிரசன்டேஷன் தான். பிரசன்டேஷன் பிச்சுட்டு ராஜமௌலி, அடேங்க அப்பா என்ன ப்ரோ. அந்த இப்போ ஒரு ஃபாரினர் வந்து வில்லனா வந்தாலே தமிழ் சினிமாக்கு அது செட் ஆகாது, ஆக்சுவலி இந்தியன் சினிமாக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம், ஜகமே தந்திரம், கபாலி, நிறைய இருக்கு. ஆனாலுமே வந்து இதுலயும் வில்லன் வீக் தான். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவிய வந்து போடுங்கடா, யாராச்சும் அடிச்சு கொள்ளுங்கடான்ற மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. எல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆஃப்ல ஒரு ஒரு சம்பவம் பண்ணிடுவானுங்கல்ல, அப்ப பாத்தீங்க ஒரே விசில் இங்க முடிச்சாங்கடா அப்படின்ட்டு.
அண்ட் அண்ட் இன்னொன்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, டயலாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா தான் வச்சிருந்தாங்க. நீங்க ரொம்ப அந்த அந்த நின்னு தோரணையா பேசுறது, அந்த வில்ல மாதிரி சிரிக்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்ணி விட்டார் ராஜமௌலி. தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டயலாக்ஸ் அப்படி இறங்குது, அது அது மட்டும் தெளிவா வச்சிருந்தா அப்படி. அண்ட் இன்னொன்னு இந்த பக்கம் தான் சீன்ஸ் தான் அவ்வளவு இருக்க, அவங்க பிரம்மாண்டத்துல அப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி, ஐயோ இன்டர்வல் சீன்லாம் ஐயோ அடங்க அப்பா தலைவர் அப்படி தூக்கி அந்த லாரி அந்த பெட்சீட்டா அந்த தார்பாய் வளர்கிறப்ப இங்க எல்லாம் அப்பனாவும் சீட் அவுட்டு எந்திரிச்சு குதிச்சு பால்கனில இருந்து எட்டி குச்சிருவானுங்களாட்டு அந்த அளவுக்கு எல்லாம் கத்துறாங்க நம்மளு. அதான் உண்மையா உலக கிரேட்டுங்க உண்மையான